பைபிளை நீங்கள் வாசித்தீங்கன்னா கிறிஸ்து எவ்வளோ பெரிய ஆள், கிறிஸ்து எவ்வளோ உயர்ந்தவர், இதை பேசுகிறதே நிருபம் கிடையாது. நிருபம் என்ன தெரியுமா? இப்போ கிறிஸ்துவை பெற்றதுனால நீ எவ்வளோ பெரிய ஆள். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. இந்த 19 வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் மற்றதை படிக்கலாம். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இதை தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். இது என்னங்கிறத விளங்கிக்க போகிறோம். இது ஒரு அற்புதமான காரியம். இது இன்றைக்கி நான் படிக்க பொழுதும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுவிசேஷ புத்தகங்களுக்கும் நிருபங்களுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. சுவிசேஷ புத்தகங்களுடைய நோக்கம் என்னென்னா, கிறிஸ்து வந்து கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சார், கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துவின் வாழ்க்கை, அவருடைய பாடு மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய ஊழியங்கள், அவருடைய போதனைகள் என்று கிறிஸ்துவை பற்றி, இயேசுவை பற்றிய அதுதான் காஸ்பல் இல்லையா. அதனால் காஸ்பல்னு சொல்லும்போது அது முற்றிலும் இயேசு என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றிய ஒரு காரியம், இதுதான் காஸ்பல் சரியா. அது எத்தனை இருக்குது காஸ்பல் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா சிலர்லாம் புதுசாக வர்றீங்க, அது என்ன காஸ்பல் அப்படிம்பாங்க. நாலு என்னதுலாம், யோவான் வளர்ந்தானா? ஓகே, ரொம்ப யோசிக்கிறீங்க. ஃபோர் காஸ், நாலு காஸ்பல் சரியா. இது எல்லாமே இது இயேசுவின் பிறப்பு மரணம் வாழ்க்கை ஊழியம் போதனை இதை பற்றி இருக்கு. நீங்கள் வந்து இதை படிக்கணும், காஸ்பல் படிக்கணும். இப்போ நிருபங்கள் என்று வரும் பொழுது அங்கு இயேசு என்ன செஞ்சாரு, இயேசு என்ன முடிச்சாரு, இது இயேசு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நோக்கி இருக்காது. நிருபங்கள் வந்து என்னென்னா, இப்போ இவர் முடித்ததுனால, இவர் வந்து மரித்ததுனால, இவருடைய பிறப்பினால் என்ன நடந்திருக்கிறதோ அது நம்மளை என்னவா மாற்றிருக்கு, அதனால் இன்னைக்கு நமக்கு என்ன, இதை எடுத்து சொல்கிறது தான் எதுவாக இருக்குது, நிருபங்களாக இருக்கிறது. எதுலேருந்து ஆரம்பிக்கும் நிருபம்? அப்போஸ்தலர் வந்து வரலாறு, அது என்னது, ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நடபடிகள் வரலாறுன்னு சொல்கிறோம். அங்கேருந்தே நம்ம படிக்கிறோம். எதுலேருந்து நிருபங்கள்னு சொல்கிறோம், ரோமர்லேருந்து நம்ம சொல்கிறோம். ரோமர்லேருந்து என்னது, நிருபங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லாமே எதை சொல்லுதுன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆணியை குத்தினார்கள், விழாவில் குத்தினார்கள், அடித்தார்கள், இதை மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் நிருபங்களை படிக்கும் போது தான் தெரியும், ஏன் ஆணி அடித்தாங்க, ஏன் குத்துனாங்க, ஏன் அவர் மரித்தார், அங்கே வந்து ஏன் மரித்தார், ஏன் இது பண்ணாருங்கிறதெல்லாம் இதில் இருக்காது. காஸ்பல்ல இருக்காது. காஸ்பல்ல வந்து அப்படியே இருக்கும், ஏசு பிறந்தார், ஆனால் ஏன் பிறந்தார் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ரொம்ப, அதாவது அது விரிவாக வராது, லைட் லைட்டாக வரும், ரொம்ப விரிவாக இருக்காது. சீசர்களை ஏற்படுத்துறாரு, போதிக்கிறாரு, மரணம், இது எல்லாமே படிக்கும். ஜீசஸுடைய வாழ்க்கையை நம்ம முழுசாக படிக்கிறோம். இது ஏன், எதுக்கு, என்ன, இந்த விவரத்தை படிக்கணும்னா எங்கே போகணும், நிருபங்களுக்கு நாம் போகணும். இப்போ அதனால தான் சபை அப்படின்னு வரும்பொழுது, விசுவாசிகள்னு வரும்பொழுது நாம் எதை அதிகமாக படிக்கணும், எதை அதிகமாக கற்றுக்கணும்னா, நிருபங்களை குறித்த போதனைகளை நாம் அதிகம் படிக்கணும், கேட்கணும். அதுதான் விசுவாசிகளுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சுவிசேஷம் ரொம்ப ரொம்ப அவசியம். சுவிசேஷத்தை நாம் கேட்டு இன்றைக்கு சபைக்குள்ளே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். இப்படி வந்திருக்கிற நமக்கு என்ன, இதை சொல்கிறதா என்னது, நிருபங்கள். அதனால் இந்த நிருபங்களின் போதனைகள் வந்து ரொம்ப முக்கியம். இதில் சில காரியங்கள் வந்து அங்கே காஸ்பலை நீங்கள் படித்தீங்கன்னா, ஏசு எல்லாத்தையும் சுகமாக்குறாரு, எல்லாரையும் விடுவிக்கிறாரு, எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுறாரு, அந்த அதனுடைய சென்ட்ரலிட்டி யாராக தான் இருப்பார், மையம் யாராக இருப்பார், கிறிஸ்துவாக தான் இருப்பார். சுவிசேஷத்தினுடைய மையம் யார், இயேசு தான், அவர் தான் மையமாக இருக்கார். அவர் அப்படியே பார்த்துட்டே இருப்போம், அவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளோ உயர்ந்தவர், இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது இது காஸ்பல். ஆனால் நிருபத்துக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது, இப்போ அவருக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க. இன்னும் கரெக்டாக சொன்னால், அவரை போலவே அவர் உங்களை மாற்றிட்டார். இப்போ
நிருபங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா கிறிஸ்து எவ்வளோ பெரிய ஆள், கிறிஸ்து எவ்வளோ உயர்ந்தவர், இதை பேசுகிறதே நிருபம் கிடையாது. நிருபம் என்ன தெரியுமா, இப்போ கிறிஸ்துவை பெற்றதுனால நீ எவ்வளோ பெரிய ஆள். இப்போ கிறிஸ்து உனக்குள்ள இருப்பதுனால இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும், அந்த இயேசு இப்போ உனக்கு ஞானமாக இருக்கிறதுனால இப்போ உன்னுடைய போதனைகள் எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த இந்த பகுதி கொஞ்சம் மக்கள் நல்லா ஏற்றுப்பாங்க. இந்த பகுதி சுவிசேஷம் அப்படிங்கிறத எல்லாரும் என்ன பண்ணிப்பாங்க, இயேசு சுகமாக்குவார், இயேசு விடுவிப்பார், இயேசு அழைக்கிறார், இயேசு காண்கிறார், இயேசு போதிக்கிறார், இயேசு பலப்படுத்துகிறார், இயேசு எல்லாத்தையும் பண்ணுறார் அப்படிங்கிறதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்கு அந்த சந்தேகம் இருக்கா, ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுதான் காஸ்பல். ஆனால் இன்னைக்கு என்ன, இன்று என்ன, இன்று என்னன்னா அந்த நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிறிஸ்து இப்போது சரீரத்தில் இங்கே இல்லை, இப்போ எங்கே இருக்கிறார், அவர் பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இப்போ இந்த பூமியில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு பிரச்சனையையும், நோயையும், பிசாசையும், ஒவ்வொரு விஷயத்தையும், எதிர்மறையான காரியங்களை பார்க்கும் பொழுது இதுக்கு பதில் என்ன, இதுக்கு தீர்வு என்ன என்று நாம் யோசிப்போம் என்றால், இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, இயேசுவே நீர் மறுபடியும் வாரும் அப்படின்ட்டாங்க. ஐயா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கி வந்த தெய்வமே இன்னைக்கும் இறங்கி வாரும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு காரியம் அவங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. என்ன புரியாமல் போயிடுச்சு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போன கிறிஸ்து இப்போ என்ன பண்ணிட்டாரு, தம்பி பார்த்தல, எல்லாத்தையும் பார்த்தல, பிசாசு எப்படி ஓடணும் பார்த்தல, வியாதி எப்படி போச்சு பார்த்தல, மரணத்தை எப்படி ஜெயிச்சேன் பார்த்தல, எல்லாத்தையும் பார்த்துட்டல, இப்போ என்ன பண்ணு, என்ன மாதிரி நீ செய்யிட்டு போயிட்டார். இப்போ சபை கிறிஸ்துவிடமிருந்து பெறுகிற இடத்துல இல்லை, கிறிஸ்துவை போல செயல்படுற இடத்துல இருக்குது.